உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வீடியோவாக அது இருக்க போகுது. இல்லை நான் சொல்ல போகிற விஷயம், சனியும் செவ்வாயும் சமசப்த பார்வையில் பார்க்குது கோச்சாரத்தில். உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள், அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய நிலை, மிக முக்கியமாக சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் தன் வீட்டை சொந்த பார்வையில் பார்க்கக்கூடிய செவ்வாய், சனியும் பலத்த நன்மையோடு பார்க்கக்கூடிய நேரம், இதெல்லாம் என்ன மாதிரியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? என்னதான் வாழ்க்கை, என்னதான் வீடியோ பார்த்துன்னே இருக்கிறான், எத்தனை வருஷமா அது எந்த வித நன்மையும் நடக்கலை அப்படின்னு ஒரு சிலவங்க இயங்கிட்டு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம், சுய ஜாதகத்தில் கடுமையான பாதிப்பு கொடுக்கக்கூடிய திசை நடந்துட்டு இருக்கும். அந்த கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய திசை நடந்தாலும் அதையும் சரி செய்து விட முடியும். அதற்கு தான் நான் எப்பயும் சொல்கிறது, சிவன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள். பூர்வீக அஞ்சாம் இடத்துடைய நிலை கடுமையாக பாதிச்சிருக்கும். குலதெய்வ சாபம், பெண் சாபம், முன்னோர்கள் சாபம், முதல் குழந்தையுடைய நிலை சரியாக பார்த்துக்கொள்ளாதனால் தாக்கங்கள், தாத்தாவின் தாக்கங்கள், ஸோ ராகுகேதுடைய தாக்கங்கள், இதெல்லாம் அஞ்சாம் இடத்தோடு கனெக்ட் ஆகப்போ தான் நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்கன்னு நிறைய வழியில் சொல்லிட்டேன். திருப்பி அரைச்சமாவே அரைச்சிட்டு சொல்லிகிட்டே இருந்துச்சுங்களா, நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் பண்ணும்போது தான் அந்த பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும், ஓகேங்களா? புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு பரிகாரம், ஃபஸ்ட் எடுத்துனே பரிகாரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, செவ்வாயுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர், சனியோட நம்பர் 8ஆம் நம்பர். 8, 9 நீங்கள் கூட்டினீங்கன்னா 17 வரும். சனி தான் இங்கே ஜெயிப்பார், மூத்த சகோதரர் தான் ஜெயிப்பார்னு வச்சிங்களேன். மிக முக்கியமாக இந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டில் மூத்த சகோதரரோ, பெருமா பையனோ, இல்லை சித்தப்பா பையனோ, இல்லை சித்தப்பா உறவுகளையோ நீங்கள் வெறுக்காதீர்கள். முதல் பரிகாரமே இது தான். அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக உச்சபட்ச கொடுமையை கூட பண்ணியிருக்கட்டும். என்னங்க எங்க உச்சபட்ச கொடுமையாக பண்ணியிருக்கட்டும்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் எவ்வளோ எரிச்சல் தாங்க முடியல, வலி வேதனையை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். உண்மையிலுமே வந்து உங்களோட வலி வேதனை, அவங்க வலி வேதனை அவங்களுக்கு பெருசு. உண்மையிலே வந்து நம்ம நினைப்போம், இங்கே ஐயோ பணம் இல்லையே, ஒரு கடினமான சூழல் இருக்குமேன்னு. பணம் இல்லாமல் இருப்போம், ஆனால் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்காவது நிம்மதியாக அப்படியே காலம் ஓடிட்டுருக்கோம். ஒரு சிலவங்களுக்கு அவங்க வந்து இன்னொரு வாழ்க்கையில் ஜெயிக்கலன்னு வருத்தப்படுவாங்க. இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் ஜெயிச்சு தோல்வி அடைஞ்சு திரும்பி மேலே வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும், 50 லட்சம் கடன், 2 கோடி கடன், 5 கோடி கடன், 10 கோடி கடன், நல்லா 50 கோடி 60 கோடி வரைக்கும் கடன் கேள்விப்பட்டிருக்கேன், ஓகேங்களா? அவ்வளோ பெரிய லாக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய நம்பர், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ். அப்போ வந்து கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்து எந்த வேலையும் செய்யாமல் இருந்து சாப்பாடு வருது, ஓரளவு நிம்மதியாக காலங்கள் ஓடிட்டுருக்குன்னா கூட அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் ஃபஸ்ட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இந்த இடத்துல சனி வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார்னா, உன நிம்மதியாக வச்சுக்கிறேன், ஆனால் நீ எதுவும் கிடைக்கல ஏங்குறியா, இதோ பாரு உனக்கு ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுப்பேன், 10 கோடி ரூபா பணம் கொடுப்பேன், உனக்கு ஒரு 15 கோடி ரூபா கடனில் மாட்டி விடுவேன், அசிங்க அவமான துன்பம் தடை போராட்டம் என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் அவனை கொடுப்பேன். எப்பயுமே வந்து கடவுள் இந்த ஒரு பிளாட்டனையும் நிறைய பேருக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. பணம் தானே வேணும் வேணும்னு சொல்கிறேன், இந்த பணம் உனக்கு பாரு, இதை தான் செஞ்சுறேன், ஆனால் உனக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு உனக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுக்க போகிறேன். கடுமையான கஷ்டத்தை கொடுத்து முன்னாடியாவது பரவாயில்ல நிம்மதியாக இருந்தேன்னு, அப்போ அவசரப்படாத, பொறுமையாக உனக்கு நல்லது நடக்கும். அவசரப்பட்டனா உடனே கொடுத்து உனக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். எத்தனை பேர் இந்தமாதிரி தொழிலில் மாட்டின்னுக்கிறாங்க, புது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அந்த புது பணக்காரங்க எப்பயுமே வந்து வாழ்க்கையோட எங்கே எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இன்னொரு பக்கம் துரோகங்கள் செய்ய வைக்கும். மிக முக்கியமாக பூர்வ புண்ணியஸ்தானத்தோடு தொடர்பு பெற்று வக்கரம் பெற்று லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து விரைய திசையோ வலுவிழந்த திசையோ நடக்கும்போது மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வாக்குறுதியை கொடுக்க சொல்லுவோம், நான் இதை பண்ணுறேன், அதை செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாமே சொல்ல வைக்கும். ஆனால் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய தோணாது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அது காரணம் அவங்க துரோகம் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஜாதகத்தில் ரூல் அப்படி இருக்குது, துரோகம் பண்ணக்கூடிய ஜாதகம் இது. நிறைய பிறகு துரோகம் பண்ணியிருக்கு, திருப்பி ஒன்று எல்லாருக்கும் துரோகம் பண்ணும். ஸோ துரோகம் பண்ணணுன்ற ரூல் இருக்குது, அந்த ரூல் தான் நடக்கும். ஆனால் வந்து பயந்த சுபாவம், பொறுமை, தன்மை எல்லாம் இருக்கும். ஸோ பாசிட்டிவும் இருக்கும், ஆனால் நெகட்டிவும் இருக்கும். எல்லாமே கிரக நிலைகள் அப்படின்னு சொல்கிறது தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குறேன். இந்த இடத்துல வந்து மூத்த சகோதரரை விட்டு கொடுத்து போகணும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக, ரைட்டிங் ப்ராசஸில் யார் உங்களுக்கு சித்தப்பாவோ மூத்த சகோதரரோ
பெருப்பா புள்ளியோ அந்த பதினொன்றாம் இடம்ன்ற சனியுடைய நிலையை சொல்கிறேன் நான். சனியும் காரகத்துவத்துக்கும் சரி, செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறாங்க. இந்த டைமில் தான் உங்கள் மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள் இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகும்போது தான் மிக உயர்ந்த ஒரு நிலை, உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். ஓகேங்களா? விட்டு கொடுத்து போவது தான் மிக முக்கியம் இந்த நேரத்தில். அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கலில் எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லி காமிச்சிடாதீங்க. சொல்லி காமிக்க வைக்கும், கெட்ட வார்த்தை தான் பேச வைக்கும், கோபத்தில் அடிக்க போக வைக்கும், கை வாங்க வைக்கும். இதெல்லாம் இந்த டைம் நடக்கக்கூடிய நேரம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் கிரக நிலைகள் வேலை செய்யுது, சரி நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க. என்னால் வாக்குறுதி இப்போ கொடுக்க முடியாதுங்க, கொடுத்துட்டுனா செய்ய முடியாது என்னால் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். தெளிவாக சொன்னீங்கன்னா அது நல்லது. இல்லைன்னா பின்னாடி அது பிரச்சனையை ஏற்படுத்தும், வலி வேதனையை கொடுக்கும், மன ரீதியான விரக்தியை ஏற்படுத்தும், பெரிய அளவில் துன்பத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம இன்றைக்கி ஏமாற்றலாம், நம்மளோட தேவைக்காக ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் மேல் கோர்ட்டு தான் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுத்தோம். மேல்னா ஆண் கோர்ட்டு சொல்லலை, மேலே இருக்கிற கோர்ட், அதாவது பஞ்சபூதம், பிரபஞ்சம், நவகிரகம் என்றைக்குமே இந்த கீழ்கோட்டை ஏமாற்றிடலாம். போலீஸை வேலைக்கு வாங்கிடலாம், வக்கீலை வேலைக்கு வாங்கிடலாம், ஜட்ஜி வேலைக்கு வாங்கி எது வேணாலும் பண்ணிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பண்ணிட முடியும். ஆனால் மேல் கோர்ட்டில் வந்து தப்பிக்கவே முடியாது. அதேமாரி இது வந்து ஒரு நபரோடைய மனசை காயப்படுத்துவதோ, ஏமாற்றுவதோ, துரோகம் பண்ணுவதோ, அது இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நாளைக்கு அது ரிவீட் அடிக்கும். சரி, இப்போ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? தீர்வு இருக்குது. சந்தன அபிஷேகம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பண்ணுங்கள், எப்போ வேணாலும் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரம், சிவன நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அப்படிலாம் வேணாம், அதில் பண்ண நல்லது. எப்போ தோணுதோ போயிட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த துரோகம், வலி, வேதனையை அதிகம் வந்து தெரியாமல் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே. அந்த வலி வேதனையை தீர்ப்பதற்கு பரிகாரமே இதுதான். மிக முக்கியமாக குலதெய்வத்திட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அழுது மன்னிப்பு கேட்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு மணி நேரம் உட்காடுறீங்க, தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அனைத்துக்கும் தப்பு, நான் என்னங்க தப்பு பண்ணான்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல முன்ஜென்ம கர்மாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். போன ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு தான் இன்றைக்கி நீங்கள் போய் குலதெய்வம் கோயிலில் போய்ட்டு அழுது மன்னிப்பு கேளுங்க. எப்பயுமே தெரிஞ்சுக்கிங்க, அழுது மன்னிப்பு கேட்கறது குலதெய்வத்தில் மட்டும்தான் கேட்கணும், வேறு யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது. வேறு யார்கிட்ட கேட்டாலும் ஆப்போசிட்டான வேலையை அதிகமாக செய்யும். அப்போ குலதெய்வத்திட்ட மட்டும்தான் நீங்கள் அழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். மிக முக்கியமாக உங்களுக்கு என்ன வேணுன்றதையும் குலதெய்வத்துக்கு தான் கேட்கணும். எனக்கு ஒரு 10 கோடி ரூபா பணம் வேணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு வந்து நான் ஒரு விஷயம் செய்கிறேன்றதையும் குலதெய்வத்துக்கு தான் சொல்ல முடியும். நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறதையும் குலதெய்வத்துக்கு தான் கேட்க முடியும். எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் கோயில் கட்டி கொடுத்துட்றேன், இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துட்றேன், ஒரு வேண்டுதல் வைக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு மட்டும்தான் பொருந்தும். சிவனுக்கோ பெருமாளுக்கோ வேறு யார்ட்டையுமே வேண்டுதல் அப்படி வைக்கவே கூடாது. வச்சது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அது சுய ஜாதகத்தை பொறுத்து அது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் லெவல் பாசிட்டிவும் ஏற்படுத்தி கொடுக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்படி தான் வேணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக, குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம். அதுக்கும் மிக முக்கியமாக சனி செவ்வாயுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை சூரியன் மேல் விழுந்து அந்த புதன் சுக்கரனுடைய நிலையும் நேர்மறை சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த 4 மாதத்துக்கு வந்து அடுத்த ஒரு 6-8 மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 டேஸ்க்குள்ளே இந்த குழந்தைக்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குழந்தையால் உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். என்னோட நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கே அப்படின்றவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே உச்சபட்ச உயர்ந்த நிலை எதிர்பாராத அளவுக்கு பெரிய வளர்ச்சி, பெரிய அளவில் மாற்றங்கள், பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து மிக உயர்ந்த ஒரு அம்சம், வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கடன். இதனால் வரை அவங்க கடன் அனைத்தையும் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த டைமில் கடன் வாங்கக்கூடாது. சனி மக்கரமாகி செவ்வாய் பார்வை பார்க்கும் பொழுது ஒரு கடன் அடைப்பு இருக்கு, இன்னொரு கடனுக்காக அதிக வட்டியில் வாங்க வைக்கும், ஆபத்தான ஆட்கள்கிட்ட வாங்க வைக்கும், ஆபத்தான ஆட்கள்கிட்ட வாங்க திரும்பி கொடுக்க முடியாது, அது தடையை உண்ட பண்ணும், எதிர்மறை மனிதர்களை சந்திக்க வைக்கும், எதிர்மறையான உணர்வை ஏற்படுத்தணும், எல்லாமே எதிர்மறையான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும்.
மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் முன்பின் தெரியாதவர்களிடம் கடன் வாங்குவதோ கொடுப்பதோ போன்ற விஷயங்களை செஞ்சிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய வலி வேதனையும் கொடுக்கும். அந்த வலி வேதனை ரொம்ப நாட்களுக்கு நீடிச்சிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஒரு தாக்கம். அதனால் யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளவே வைத்துக்கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு ஏமாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், நோயுடைய தொந்தரவு அப்படின்னு பார்க்கும்போது இனிப்பு உணவு அதிகம் எடுத்துக்காதீங்க. மிக முக்கியமாக கூலிங்காக அதிகம் சாப்பிடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இனிப்பு உணவும் கூலிங்காக, ஏன்னா இனிப்புன்றது சுக்கரன் சந்திரனுடைய உணவு, நீர்ன்றது சந்திரன் கூலிங்கு, அந்த ரெண்டுமே வந்து 3-11 வரும் எப்பயுமே. மாரகஸ்தான அலைச்சல், கழுத்து வலி தொந்தரவு, முதுகுவலி தொந்தரவு, கால் பாதம் வலியை கொடுக்கக்கூடியது, அந்த 11 அந்த ஸ்தானத்துக்கே அது 11 இடமாக வரும். காலபுருஷ தத்துவத்துக்கு தான் 2வது இடமாக வரும் சுக்கரன். அந்த சுகருடைய தொந்தரவு அதிகமாக கொடுக்கும். இந்த டைமில் ஹெல்த் வைஸ் ரொம்ப 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 பார்த்துக்கணும். ஏன்னா அந்த சுகர் அப்படி தானே, இதில் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படி இப்படின்றதுலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு ஏற்படுத்திடும் இனிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி சுக்கரனுக்கு 3வது இடமாக சந்திரன் வருது, சந்திரனுக்கு 11வது இடமாக சுக்கரன் வரும். இது கோச்சர ரீதியாக இல்லை, கிரக நிலைகளோட ரீதியாக. அதுக்கு தான் கூலிங்கான உணவும் இனிப்பான உணவும் சாப்பிட தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எதிரிகள், உங்களுக்கு கூடவே இருந்து எதிரிகளாக மாறக்கூடியவர்கள், துரோகிகளாக மாறக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அந்த மனநிலை வந்து எப்பயுமே அவங்க கண்ணு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும். என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, செயல்கள் எல்லாமே. அதுக்கு மிக முக்கியமாக வந்து பரிகாரம் என்ன கேட்டிங்கன்னா, அவர் அந்த எந்த நம்பர்லாம் அப்படி இருக்காங்களோ வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டாச்சிங்களேன், அதோடைய தன்மை தாக்கங்கள் குறைஞ்சிடும். எதிரியாக மாறுறவங்க, துரோகியாக மாறுறவங்கலாம் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்களுடைய தன்மை நிலைகள் மாறிடும். எப்பயுமே வீட்டில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பாருங்கள். அதுலேயும் மிக முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் துரோகிகள் பணம் கொடுத்து நீங்கள் லாக் ஆகிடாதீங்க. ஏன்னா அந்த டைமில் கொடுக்க வைக்கும், ஒரு தடவை தானே ட்ரை பண்ணி பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம், கரெக்டாக கொடுத்துருவாப்புலான்னு. ஆனால் திரும்பி வாங்கிறது ரொம்ப 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 நெருக்கடியை கொடுக்கும். அந்த நெருக்கடி உங்களுக்கு வலி வேதனையை அதிகமாக ஏற்படுத்தும். அந்த வலி வேதனை எதிர்மறை மனிதர்களை சந்திக்க வைக்கும். ஓகேங்களா, எதிர்மறை மனிதர்களை அதிகமாக ஏற்படுத்தும். துரோகங்களும் துரோகிகளும் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டாகும். பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், ஆண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள். ஏன்னா இந்த சுக்கரன் செவ்வாயுடைய காம்பினேஷனே வந்து தொடர்ந்து ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருந்துகிட்டே இருக்குது. சில நிமிடங்கள் எடுக்கிற முடிவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்தது வம்பு வழக்குகள். மிக முக்கியமாக தேவையில்லாமல் வம்பை வந்து வண்டியில் போப்பார்த்து டக்குன்னு கடுமையாக பேச வைக்கும், கடுமையான வார்த்தைகளை விட வைக்கும். நம்மளை அறியாமே அந்த 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 ஒரு ஈகோன்றது உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். வந்து அதை வந்து அந்த ரோட்டில் அசிங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் கொடுக்கும். ஓகேங்களா, அதனால் அந்த விஷயத்தையும் கவனமாக இருங்கள். கடன் வாங்கியவர்களிடமும் ரோட்டில் நின்று பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக மனசு வலி வேதனையை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த மன வலி வேதனையை அதிகமாக கொடுக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை போயிடும். அப்போ அந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் நிச்சயம் மீண்டு வந்துடுவேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வுன்னு இருக்குது, அது என்னால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏர்சால் டெக்னு ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டுருக்குறோம். பெரிய கம்பெனியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஓகேங்களா, ஐடி கம்பெனின்னு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜாப் ஏதாவது வேணும்னா இந்த மேலே இருக்கிற மெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் ரெஸ்யூமை, பார்த்துட்டு நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது என்ன உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அதை பொறுத்து வேலை. முக்கியமாக என்னென்ன நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் நல்லா எழுத தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், படிக்க தெரிஞ்சு எழுத தெரிஞ்சு அந்த புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல். அதுக்கு அடுத்தது வந்து வெப் டிசைனிங்கு பண்ண தெரியும், வெப்சைட் வேணாலும் பண்ண தெரியும் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னால் கூகுள் ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட்ஸு, இந்த யூடியூப்பில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நான் என்னால் நல்லா பக்காவாக பண்ண முடியும், பண்ணித்தர முடியும் அப்படின்னு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில், SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEM சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அதுதான் கூகுள் ஆட்ஸ். ஸோ அது அந்தமாரி பண்ண தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுமே எனக்கு டெவலப் பண்ண தெரியும், நான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட ஐடியா இருக்குது,
ஏற்கனவே நான் சாஃப்ட்வேர்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இது மார்க்கெட்டிங் பண்ணுறது ஐடியா இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணுறது நம்ம வந்து பெரிய விஷயமெல்லாம் பண்ணிடலாம். ஸோ அந்தமாரி ஏதோ சாஃப்ட்வேர் ஐடியா இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே ஜாபுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். நீங்கள் நம்மள்ட்ட பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் விரும்புனீங்கன்னா கூட நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஊர்லேருந்தே பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஊரில் வந்து கூட சேர்ந்து பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான இதுவும் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான ஸ்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங்கு, அப்ளிகேஷன் ரெடி, இது எல்லாமே அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரிஞ்சதுனா கூட ஓகே. ஒரு மூணு நாலு ஸ்கில் வச்சுருக்கோம், அது எந்த ஸ்கில் இருக்கோ நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிபிஓ சர்வீஸ் மாதிரியும் அதுவும் அவுட் சோர்சிங் இதெல்லாம் கூட இருக்குது. சிம்பிளாக எளிமையாக பண்ணக்கூடிய ஒர்க்கும் இருக்குது. எல்லா வித தரப்பு சிஸ்டத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஜாபோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை உங்களுடைய ஐடியாவோ ஒரு புது சாஃப்ட்வேர் ஐடியாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை மெயிலுக்கு ரிசீவ் அனுப்புங்க, இல்லை வாட்ஸ்அப்பை கூட மெயில் ரிசீவ் அனுப்புங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அந்த பிஸ்னஸை விளம்பரம் பண்ணி தரணும், இல்லை ஒரு வெப்சைட் வேணும், இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், ஸோ இது வந்து யூடியூப்பில் விளம்பரம் பண்ணி தரணும், எதுவாக இருந்தாலும் அதையும் நாங்கள் பண்ணித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய புக்ஸ்லாம் இருக்குது அமேசான்லே. நான் எதுன புக்ஸ் 2018 எதுன புக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எதுன புக்குது, இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் விரும்பினாலும் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கொள்ளலாம். மிக முக்கியமாக வந்து அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சனியுடைய தாக்கங்கள் எப்பயுமே வந்து அதிக அளவில் ஏற்படுத்திகிட்டு இருக்குது எல்லாருக்குமே. அந்த தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களில் எள்ளு கேக்கு, ஓகேங்களா? எள்ளு கேக்கு சாப்பிட்றது நல்லது, அது சூடு தான், ஓரளவுக்கு லிமிட்டாக எடுத்துக்கலாம். எள்ளு கலந்த தயிர் சாதம் சாப்பிட்றது நல்லது, எள்ளு கலந்த தயிர் சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. தொடர்ச்சியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, ஆண்களுக்கு திங்கள் புதன் சனி, பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு, அந்த டைமில் செவ்வாய் வெள்ளி குளிக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த சனியை தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். அது அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நல்லெண்ணெயும் சனியுடைய காரகத்துவம், சனியுடைய காரகத்துவம் உங்களுக்கு ஃபேவராக நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான், நீங்கள் சனியுடைய ஆதிக்கத்தை வந்து எப்பயுமே ஃபேவராக மாற்றுறதுக்கு, நான் அனைவரையும் அன்பாக நேசிக்கிறேன் இப்படின்ற பாசிட்டிவானது, நான் அனைவரையும் மதிக்கிறேன், இந்தமாரி எந்த ஒரு வார்த்தை வேணால் போட்டுங்க, மற்றவங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ற வார்த்தையை 80 தடவை எழுதுங்க. ஏன் 80 தடவைனா 8ன்றது சனி, ஓகேங்களா? இல்லை 80 தடவை எழுத முடியல, 8 தடவையாவது எழுதுங்க, சுலபமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். எழுதுனீங்கன்னா அந்த சனியுடைய ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதை சொல்லலாம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஏழர சனி, விரக சனி, உங்கள் எந்த சனி வந்தாலும் அந்த தாக்கம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். சும்மா ஒரு நாள் எழுதி தாக்கம் குறையுமானா கிடையாது, மாத கணக்கில் வருஷ கணக்கில் எழுதணும். ஏன்னா வந்து அது அந்த ஃப்ரீக்குவன்சி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனசு, எண்ணம், செயல்கள், அந்த பேனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நோட்டில் எழுதும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய நிலை மாற்றும், உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் மாற்றும். அப்போ வந்து ஒரு புது ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி. ஏன்னா இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். உண்மையாகவே எல்லாருமே இந்த வீடியோ பார்க்க முடியாது, பாதிலேயே ஸ்கிப் பண்ணி போயிருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்களே நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், உங்களுடைய நிலை எல்லாமே மாறிடும். ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டாகும், ஓகேங்களா? நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வீடியோவுக்கு ஏதாவது டொனேட் பண்ணணும், விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் செலுத்தலாம். எதுவும் கட்டாயம் இல்லை, இந்த வீடியோ சூட்சமாக ஒரு இதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இது வந்து எனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் ஓகேங்களா, இந்த கியூஆர் கோடில் செலுத்தலாம். அது எதுவும் கட்டாயம் இல்லை, விருப்பப்பட்டதை அனுப்பலாம். நம்மளுடைய அட்ரஸும் இது இருக்குது, நம்ம ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. நம்மளுடைய ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டொரண்டோவில் இருக்குது, யூகேயில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, ஸ்ரீலங்காவில், ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தது கொழும்புலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு இடங்களையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு தான் சாஃப்ட்வேர்க்கான ஐடியா எதாக இருந்தாலும் சரி,
நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இந்த ஸ்கீம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இந்த ஓகேங்களா, விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.